डार्लिंग डार्लिंग। ஓ குளிச்சிட்டு இருக்காரா? இவர் குளிச்சு முடிச்சிட்டு வந்ததும் நான் கேட்கணும்னு நினைச்ச எல்லாத்தையும் கேட்டுருந்தோம். என்ன லெட்டர் இது? வணக்கம் சிவா சார், மீனா மேடம். இந்த லெட்டர் எப்போ உங்க கைக்கு கிடைச்சாலும் நீங்க இதை உடனே படிச்சிருங்க. இதுல உங்க ரெண்டு பேருக்கும் கட்டாயமா தெரிய வேண்டிய ஒரு உண்மை அடங்கியிருக்கு. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஹபி என்னோட பொண்ணு இல்ல, அவ உங்களோட பொண்ணு. நீங்க இறந்துட்டதா நினைச்சிட்டு இருக்கிற அபி இவ தான். நீங்க எல்லாரும் அபி இல்லைன்னு நினைச்சு சோகத்துல வாழ்ந்துட்டு இருந்த காலத்துல ஹபி என் கூட ஜாலியா அவளோட சின்ன வயசு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தா. பச்சிலம் குழந்தையா ஹபி என் கையில கிடைச்சப்போ அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது. அம்மா அப்பா பாசம் கிடைக்காம ஒரு குழந்தை, அதுவும் பெண் குழந்தை, எப்படி வளரும்னு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. ஹபியோட அம்மா அப்பா யாருன்னு ஊர் முழுக்க உலகம் முழுக்க தேடினேன், ஆனா என்னால கண்டுபிடிக்க முடியல. குழந்தை வளர வளர அது அம்மா அப்பா இல்லாம பாசத்துக்கு ஏங்குமோன்னு நினைச்சு நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அதனால நான் தான் பாப்பா உன்னோட அப்பான்னு சொல்லி சொல்லி அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சேன். கல்யாணமே ஆகாத எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி, என் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொல்லி சில பேரை ஹபிக்காக நான் நம்ப வச்சேன். ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ சமீபத்தில் என் ஃப்ரெண்டு இளங்கோ மூலமா நீங்க எங்க இருக்கீங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது. இளங்கோ ஹெல்ப்ல இங்கேயே டிரைவரா வேலைக்கு சேர்ந்தேன். திரும்பி பார்த்தா ஹபிக்கு 8 வயசு ஆயிடுச்சு. இப்ப போய் இதான் உன் குடும்பம், இதுதான் உன் அம்மா அப்பான்னு நான் உன் அப்பா இல்லைன்னு சொன்னா அந்த சின்ன குழந்தையோட மனசு எப்படி ஏத்துக்கும்னு தெரியாதாலதான் ஹபிய உங்க கூட நல்லா பழக விட்டேன். அதுலயும் சில பிரச்சனைகள் வரும்போது நான் பொறுமையா நின்னு ஹபிய எப்படியாவது உங்க கையில ஒப்படைச்சிடணும்னு போராடினேன். ஹபி உங்க வீட்டு பொண்ணுதான்னு நான் சொல்ல தயங்கினதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் ஈஸ்வரன். ஹபிய ஏனோ தெரியல ஒரு காட்டு மிருகம் மாதிரி அவன் கொல்ல துடிச்சிட்டு இருக்கான். இதுதான் உங்க பொண்ணு அபின்னு தெரிஞ்சா அவன் யோசிக்காம கொன்றுவாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் அபிய அவன் கண்ணில் படாமலே வச்சிருந்தேன். அவனுக்கு எப்பவோ என் மேல சந்தேகம் வந்துருச்சு. அதையும் நான் சமாளிச்சு சமாளிச்சு வந்துட்டேன். இதுக்கு பின்னணியில் மீனா மேடம், உங்க அப்பா வேலுச்சாமி இருக்காரு. இவங்களுக்கு பயந்து உண்மையை சொல்லாம என்னால இருக்க முடியல.
அதான் நான் இன்னைக்கு நடந்த முகிலோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல ஹபி ரெடி பண்ணி கொடுத்த வீடியோல ஒரு போட்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துருந்தா ஹபி யாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அது நடக்காதால தான் இந்த லெட்டரில் நான் எல்லா உண்மையும் எழுதியிருக்கேன். இன்னொரு விஷயம், இந்த லெட்டர் எப்போ உங்கள் கைக்கு கிடச்சி எல்லா உண்மையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களோ அடுத்த செகண்டே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். காரணம், அபி என்னை இது வரைக்கும் அவளுக்கு ஒரு நம்பிக்கையானவனாக தான் பார்த்துருக்கா. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சு ஒரு பொய் சொன்ன ஒரு பொய்க்காரனா அவ என்னை பார்த்துட்டான்னா என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால் நான் அபி கண்ணில் படாமல் அப்படியே என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். என் அபிய உங்க அபிய நீங்க நல்லா பார்த்துக்கங்க. டேய் தங்கம், எப்படா வந்தா? என்ன, நேத்து நைட்டு பூரா ஏசி ரூம்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு நல்லா தூங்குனீங்களா? தங்கம், நேத்து நைட்டு சிவா சார் உங்ககிட்ட எவ்வளவு பாசமா பேசினாரு பார்த்தல்ல. இனிமேல் அதான் உன்னோட வீடு, நீ தினமும் அங்க போய் தூங்கலாண்டா, யாரும் உன்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. இல்லப்பா, நாங்கெல்லாம் போய் தூங்க மாட்டேன். உங்க கூட உங்களை கட்டி பிடிச்சி தூங்கினாதான் எனக்கு நல்லா தூக்கமே வரும். ஐயோ, நான் அதுக்கு சொல்லலடா. நீங்க அங்க போ. இல்லப்பா, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்களும் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஹபி, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை விட்டு நான் போக போறேன்டா. இப்ப இப்படி பேசினா நான் எப்படிடா உன்னை விட்டு போவேன்? என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லடா தங்கம், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு உங்க வாயில இருந்து வரலையேப்பா. ஏன் இன்னைக்கு பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? என்னப்பா, என்னாச்சு? உன்னை விட்டு நான் எங்கடா போறேன்? அதான் உன்னை இப்போ உருகி உருகி பாத்துக்கிறதுக்கு மீனா அம்மாவும் அவங்க குடும்பமும் இருக்குல்ல. அவங்க இருந்தா நீங்க என்ன விட்டுருவீங்களா? என்ன, இந்த அபி கூட என் டார்லிங் எப்பவுமே இருக்கணும். அது சரி, இந்த கண்ணு போட்டோ முன்னாடி இந்த விளக்கெல்லாம் எதுக்குடா கலைச்சு போட்ட? இவ்வளவு நாளா எனக்கு அம்மா இல்லைன்னு நினைச்சுதாப்பா நான் இந்த விளக்கெல்லாம் எத்தி சாமி கும்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. என்ன அபி சொல்ற? ஆமாப்பா, மேஜிக் ஷோல நான் என் அம்மா முகத்தை பார்க்கணும்னு சொன்னப்போ மீனாம முகத்தானப்பா தெரிஞ்சது. அப்போ இருந்தே அவங்க தான் என் அம்மானு நான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. அது மட்டும் இல்லப்பா, ட்ராயிங் காம்படிஷன்ல கூட நான் கண்ணை கட்டிக்கிட்டு அம்மா முகத்தை நினைச்சு வரைஞ்சா மீனாம்மா முகதானப்பா வந்துச்சு. அதான், உயிரோடு இருக்கவங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்னு நான் எடுத்துட்டேன்ப்பா. ஆனால் எதோ எப்படியோ எனக்கு நீங்கள் தான்ப்பா முக்கியம். சரி தங்கம், அப்பா போய் இந்த துண்டை காய போட்டு வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க. ஆ
பிரிச்சிருவோமா? இருங்கடா, உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். டேய், பேப்பர் கலர் நல்லா இருக்குடா. அம்மா, என்ன இருக்குன்னு பாக்கலாம்டா. ஏய், வரா. காரா? எப்படி கிஃப்ட்? இதுவும் நல்லா இல்ல. டேய், என்னடா சொல்ற? சித்தப்பே, என்ன? எல்லா கிஃப்ட்டுமே பார்த்தோனே வாவுன்னு சொல்லாலுக்கு இல்லையே. நீ வாவுன்னு சொல்லணும்னா டைனோசர், அனகோண்டா இது எல்லாத்தையும் தான் கிஃப்டா மடிச்சு பேக் பண்ணி உன் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். வந்த கெஸ்டலாம் கேக் சாப்பிட்டு முக்கமுக்கியா கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்த பர்த்டேல அவங்க கேக் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்னு பேச்சு பாக்கணும். முகில், வந்தவங்க கொடுத்த கிஃப்ட் முக்கியம் இல்லடா, அவங்களோட பிளெஸிங் தான் முக்கியம். பிளெஸிங்க மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்றது? நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டாய்ஸ் இருந்தா தானே எனக்கு ஹாப்பியா இருக்கும். முகில், இன்னும் இவ்வளவு கிஃப்ட் பிரிக்காம இருக்குல்ல, அதுல உன் மனசுக்கு பிடிச்ச கிஃப்ட் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஆமா, நீ அங்கங்க செதறி கிடந்த கிஃப்ட் எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஒண்ணு சேர்த்துட்டேன். மீதி சில கிஃப்ட்கள் தான் எங்க போச்சுனே தெரியல. ஹாய் மோத்ரம். மேடம், இதுல என்ன இருக்குது பாருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன மேடம், இவ்வளவு கஷ்டப்பட்டு கிஃப்ட் திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவும் ஷேர் இல்லையா? நான் என்ன ஐடி கம்பெனி வச்சா நடத்திட்டு இருக்கேன் உனக்கு ஷேர் கொடுக்கறதுக்கு? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். மேடம், கோவில் நகையை திருடும் போதும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, அதுக்கும் நீங்க எதுவும் செய்யல. இப்ப முகில் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் மூட்டில இருந்து கால்வாசி திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன், இதுக்கும் நீங்க எதுவும் செய்யலன்னா எப்படி மேடம்? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க மேடம். விடமாட்ட போல இருக்கு. திருட்டு மூதேவி, என்னமோ இவ சம்பாதிச்சு கொடுக்கற மாதிரி யோசிக்கிறா பாரு. இந்த இதுல ஒரு வெள்ளி விளக்கு இருக்கு, எடுத்துக்கோ. அவ்வளவுதானா மேடம்? ஏன் மொத்தத்தையும் எடுத்துட்டு போயேன்? கோவப்படாதீங்க மேடம், எனக்கு இது போதும். இருடி, உனக்கு வைக்கிற ஒரு நாள் ரிவீட்டு. எடுத்துட்டு சரி சரி, சோப்பு கிப்பு ஏதாவது போடணும்னா சொல்லு, நான் ரெடி. கைய விட்டு காக்காக்கு போட்டுருவேன். மாலை பாரு. எல்லாம் குட்டி குட்டியா தீப்பெட்டி சைஸ்லயே இருக்கு. திருடி திங்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிரியாணிய மட்டும் திருடக்கூடாது, பிரியாணி கடைகே திருடணும். அதுதான் ஒரு நல்ல திருடனுக்கும் திருடிக்கும் அழகு. முகிலோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல பெரிய பெரிய சைஸ்ல எல்லாம் கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு, நான் பார்த்தேனே. இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் அப்படியே கொண்டு போய் அங்க வச்சுட்டு அங்க இருக்க பெரிய பெரிய சைஸ் பாக்ஸ் எல்லாம் ஆட்டைய போட்டு வந்துருவோம். கிரி மிரல்ற அளவுக்கு பண்ணுடா சுந்தர. என்னமோ இருக்குதுரா, ஆனா கண்ணு மாதிரி இருக்குதுரா. இத பார்த்தா ஆட்டோ பாம் மாதிரி இருக்கு. டேய், நீ வேற என்னை பயமுடுத்தாதரா. டேய், புத்தர் செலடா. என்ன கோவில கத்து போன,
எதுக்கு சாமி செல்ல எல்லாம் குடுக்கறாங்க தெரியல. பேராண்டி நிறைய கிஃப்ட் போல இருக்கு. கிஃப்ட் எல்லாம் நல்லா இருக்கா? ரகுச்சிட்ட பா மூஞ்சி மாதிரி இருக்கு பாட்டி. ஏண்ட ராச அப்படி சொல்ற? அம்மா பாட்டி எதுமே அவள் நல்லா இல்ல. அப்படியா? ஏ முகிலுக்கு பிடிக்காம எதுவுமே இருக்க கூடாது. டே ரகு எல்லாத்தையும் பிரிடா. சிவா மீனா நீங்க ரெண்டு பேரும் மத்ததெல்லாம் பிரிங்க. சரி. ஒரு கிஃப்ட் ஆச்சும் என் பேரனுக்கு பிடிக்கணும், இல்லன்னா திரும்பவும் பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டாடிட வேண்டியதுதான். எது திரும்பவுமா? மா இதுக்கே அவனுக்கு நாக்கு தள்ளி போயிருக்குமா? அப்ப இதுல என் பேரனுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் எடுத்து காட்டு. காட்டிடுவோம். சரி ஓகே. நான் எடுக்கறேன். எல்லாரும் பிரிங்க. எடுங்க பா. பிரிங்க பா. பிரி சிவா. எடுக்க முடியே. ஐயே என்ன போட்டு ஒட்டி இருக்காங்க, பிரிக்கவே முடியலையே. பாட்டி இத நீங்க பிரிங்க, நான் அதை பிரிக்கிறேன். ஏய் பாரு நல்லல்ல. சரி ஓகே. பேசுமோ? அது இப்படி குடு, நான் பிரிக்கிறேன். பாரு உன்னாலேயாவது முடியுதா பாரு. ஏ முகில் இது ஓகேவா? எனக்கு ஓகேவா. இது சூப்பர் கப்பு. ஏய் இந்த கப்பு ஓகேவா? அது கொஞ்சம் சும்மா முஞ்சிக்குமார். சரி. ஏய் முகில் இது எப்படி இருக்கு? இது அல்டிமேட். டேய் செயின் போட்டுக்கறியா? இதே மாதிரி எனக்கு நிறைய இருக்கு பாட்டி. எனக்கு வேணாம் பாட்டி. அம்மா என் கழுத்து சும்மா தாமா இருக்குது, எனக்கு போட்டு விடுங்கம்மா. இது உனக்கு பத்தாதடா. எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களே மாமா? என்ன விட நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இது ஏன் கிட்ட கொடுங்க, நீங்க வேற எடுத்துக்கோங்க. தாங்க. ஏய் இங்க பாரு சுமா. சொல்லு முகிலே, உனக்கு என்ன கிஃப்ட் வேணுமோ நீ எடுத்துக்க சுமோ. நல்லா இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏ தலையில கட்ட பாக்குறியா? என்ன மச்சி என்ன பார்த்து இப்படி பேசுதா? இன்னொரு கிஃப்ட் மூட்டையில இருந்துச்சுமா? சரிங்க, அப்படியே வச்சிருங்க. பரவாயில்லையே, ஆட்டைய போடாம கரெக்டா கொண்டு வந்து வச்சுட்ட. எல்லாம் சின்ன சின்ன கிஃப்டா இருக்குது. அது அதாவது இனிமேல் இந்த மாதிரி சின்ன புத்தித்தனமான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். நம்புறமா இல்லையே. டேய் இந்த கிஃப்ட் வேணாமா? நல்லா இல்லையா? நல்லதான கண்ணா இருக்கு. ஆமாமா வேணாம். சீ எடுத்துக்கோடா. இத பிரிப்பமா? டேய் முகில் இது பாத்தியா? அப்பா இங்க இருக்கு. அப்பா இது எனக்கு முகில் கொடுத்தான். அப்படியா? சூப்பரா. இது அப்படியே அப்பா கொண்டு போய் ரூம்ல வச்சிடறேன். அப்பா சூ கத்தாதடா. மீனா இன்னொரு மூட்டை கிஃப்ட் எல்லாம் இருக்கு, நான் போய் அதை கொண்டு வந்துட்டுமா? முகில் இது பாரு. இது ஓகேவாடா? நல்லா இருக்குல்ல? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு இந்த லெட்டரை சிவாவும் மீனாவும் படிச்சே ஆகணும். நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு.
இனிமேல் அபி ஏன் பொண்ணு இல்லை, சிவா மீனாவோட பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் இந்த லெட்டரை படிச்ச அடுத்த செகண்ட் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. குறிப்பா அபி கண்ணில் நான் பற்றவே கூடாது. அப்படி பட்டுட்டா அவ என்னை விட்டு போக மாட்டா.